இது சைனா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பேனா. இப்போ நான் ஷூட் பண்ணுறதுலேயும் சைனா ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஐஃபோன் வந்து காசு இல்லை, நினச்சி பிடிச்சி பார்க்குற முடிகிற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு அதுவும் இல்லை. சாம்சங் வாங்கலான்னு பார்த்தா அது மேலே ஏற ஏற ஐஃபோன் ரேஞ்சுக்கு போகுது. ஏதோ இந்த ரியல்மி ஓப்போலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நம்ம வாங்கலாம். ஆனால் அதையும் பேன் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ஜேகேஸ் சேனல். ஸோ கைஸ், டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லையும் பார்த்துருப்பீங்க, சைனா ஃபோன் பேன் பண்ண போகிறாங்களா. அதுக்கப்புறம் நம்மலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சைனா ஃபோன் உண்மையாக பேன் ஆக போகுதா இல்லை இதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு அஃபிஷியலாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டு சைனா ஃபோன்ஸ் வந்து பாதிக்காதீங்க, இப்போ உங்கள் கையில் சைனா ஃபோன் இருக்குன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. அண்ட் இப்போதைக்கு புதுசாக வாங்குறவங்க, இப்போ எனக்கு சைனா ஃபோன் தான் வேணும், இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது அந்த நினைப்பே மாற்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், லித்துவேனியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்குது. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற சைனா ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சைனீஸ் மொபைல்ஸும் சைனாலேருந்து வெளியாகிறப்ப அவங்க வந்துட்டு பில்டின் வித் சென்சர்ஷிப், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சென்சர்ஷிப் வந்து பில்டின் வந்து பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகுது. ஸோ இந்த சென்சர்ஷிப் வந்து எங்கே எஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சைனா அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தவறு, இப்போ உங்ககிட்ட ஒரு சைனா மொபைல் இருக்குன்னா அதை தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், அவங்க வந்து எந்த ஃபோனை வந்து செக் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மீ 10T 5G அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனில் வந்துட்டு அந்த சென்சர்ஷிப் இருக்குல்ல அது வந்துட்டு ஏற்கனவே பில்ட்இன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சைனா ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பில்ட்இன்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சென்சர்ஷிப் வந்து டிஃபால்ட்டாக ஆஃப்லேயே தான் இருக்கும். பட் இது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு உங்கள் ஃபோனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருது, இல்லை ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வருதுன்னா உங்களோட ஃபோனில் அந்த சென்சர்ஷிப் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட ஒரு சைனா ஃபோன் இருந்தால் அது இமீடியட்டாக தூக்கி வீசிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக சைனா மொபைல் வாங்குற நினைக்கிறவங்களுக்கும் தயவுசெய்து வாங்காதீங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இது வந்து லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். பட் அது எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஆனால் லித்துவேனியாக்கும் சைனாக்கும் ஆல்ரெடி 1 month வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து எதனாலங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், இந்த ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா லித்துவேனியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வச்சு ஒரு சில ரீசர்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரீசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், இந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், எனக்கு என்னன்னு தெரியல, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், அதோட இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கிறேன். அண்ட் 1 month வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு. ஸோ எஸ் கைஸ், every 2 weeks வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எஸ் கைஸ், பாய்.